வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கெட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பாத்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருக்கச்சூர் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு கச்சபேஸ்வரர் மருந்தீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? சுவாமி சுயம்புவாக மேற்கு பார்த்தபடி இருக்கிறார். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 259 தேவார தலமாகும். சிவதல யாத்திரை சென்ற சுந்தரர் திருக்கழுகுன்றம் சென்றுவிட்டு காஞ்சிபுரம் செல்லும் வழியில் திருக்கச்சூர் வந்தார். நீண்ட தூரம் வந்ததால் களைப்பாலும் பசியாலும் வாடிய சுந்தரர் கோவில் வளாகத்தில் அடியார்களுடன் சேர்ந்து ஓரிடத்தில் அமர்ந்தார். அவரது பசியை போக்குவதற்காக சிவன் முதியவர் வடிவில் சென்று, பசியால் வாடியிருக்கும் உமக்கு நான் சோறு கொடுக்கிறேன், சற்று நேரம் இங்கேயே அமர்ந்து ஓய்வெடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். தன்மேல் அன்பு கொண்டிருந்த முதியவரின் பேச்சுக்கு மரியாதை கொடுத்த சுந்தரர் மறுக்காமல் அமர்ந்து கொண்டார். சிவன் கையில் ஒரு திருவோட்டை ஏந்தி கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று பிச்சை எடுத்து உணவு கொண்டு வந்து விருந்து படைத்தார். சுந்தரரும் அவருடன் வந்த அடியார்களும் உணவை உண்டதும் சிவன் மறைந்தார். சிவனின் அருளை எண்ணி வியந்த சுந்தரர் முதுவாய் ஓரி கதற எனத் தொடங்கி பதிகம் பாடினார். சுந்தரருக்காக இறந்த சிவன் இரந்தீஸ்வரர் என்ற பெயரில் கோவிலுக்கு வெளியே சற்று தூரத்திலும், விருந்து படைத்த சிவன் விருந்திட்டீஸ்வரர் என்ற பெயரில் பிரகாரத்தில் தனி சன்னதியில் காட்சி தருகிறார். சுந்தரர் இவரையும் கச்சபேஸ்வரரையும் சேர்த்து ஒரே பாடலில் பதிகம் பாடியுள்ளார். இரு கோவில்களிலும் கருவறைக்கு நேரே வாயில்கள் இல்லை. மலையில் மருந்தீஸ்வரர், அடிவாரத்தில் இரந்தீஸ்வரர், விருந்தீஸ்வரர் என 3 கோலங்களில் சிவன் அருள் செய்யும் தலம் இது. சிவன் தனது 3 கண்களில் அம்சமாகவும் முக்காலத்தை உணர்த்துவதாகவும் இக்கோலத்தை சொல்கிறார்கள். காஞ்சி புராணத்தில் ஆதி காஞ்சி என்று இத்தலம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்தபோது மத்தாக பயன்பட்ட மந்திரமலை கடலில் அழுந்த துவங்கியது. கலங்கிய தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் வேண்ட அவர் ஆமை வடிவம் எடுத்து மந்திரமலையை தாங்க எண்ணம் கொண்டார். அதற்காக அவர் ஆமை வடிவில் இத்தலத்திற்கு வந்து தீர்த்தம் உண்டாக்கி அதில் நீராடி சிவனை வேண்டி மலையை தாங்கும் ஆற்றல் பெற்றார். எனவே இத்தலத்து சிவனுக்கு கச்சபேஸ்வரர் என்ற பெயரும் தலத்திற்கு திருக்கச்சூர் என்ற பெயரும் ஏற்பட்டது. கச்சபேஸ்வரர் திருக்கோவில் அம்பாள் அஞ்சனாட்சி தெற்கு நோக்கியபடி தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறாள். அஞ்சனம் என்றால் கண் என்று பொருள். இவள் மக்களை தன் கண் போல காப்பதால் இப்பெயர் பெற்றாளாம். அழகு மிகுந்தவளாக இருப்பதால் இவளுக்கு சுந்தரவல்லி என்றொரு பெயரும் உண்டு. இவளது சன்னதிக்கு முன் உள்ள மண்டபத்தில் ஸ்ரீசக்கரம் உள்ளது. இங்கு பெண்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் குடும்பம் சிறப்பதாக நம்பிக்கை. விஷ்ணுவுக்கு அருள் செய்த சிவன் அவருக்காக இத்தலத்தில் தியாகராஜராக அஜபா நடனம் ஆடி காட்டியுள்ளார். எனவே இத்தலம் உபயவிட தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. உற்சவராக ஒரு சிறு தொட்டிக்குள் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் தியாகராஜருக்கே திருவிழாக்கள் நடப்பதும் அவரது பெயரிலேயே இத்தலம் அழைக்கப்படுவதும் சிறப்பு. அருணகிரியா தனது திருப்புகளில் இத்தலத்து முருகனை குறித்து பாடியுள்ளார். தல விருட்சம் கல்லால மரம் என்பதால் இக்கோவிலுக்கு ஆலக்கோவில் என்றொரு பெயரும் உள்ளது. நவக்கிரக சன்னதி கிடையாது. ஒரு சமயம் இந்திரன் தான் பெற்ற சாபத்தின் பலனால் நோய் உண்டாகி அவதிப்பட்டான். தேவலோக மருத்துவர்களான அஸ்வினி தேவர்கள் அவனுக்கு எவ்வளவோ மருத்துவம் செய்தும் நோயை குணப்படுத்த முடியவில்லை. எனவே நோயை குணப்படுத்தும் மூலிகையை தேடி தேவர்கள் பூலோகம் வந்தனர். பல இடங்களில் தேடியும் மருந்து கிடைக்கவே இல்லை. அவர்கள் நாரதரிடம் ஆலோசனை கேட்க அவர் மருந்து மலை எனும் இம்மலையில் குடிகொண்டிருக்கும் சிவனையும் அம்பாளையும் வழிபட்டு வந்தால் அவர்கள் அருளால் மருந்து கிடைக்கும் என்று கூறினார். அதன்படி இங்கு வந்த அஸ்வினி தேவர்கள் சுவாமியை வழிபட்டனர். அவர்களுக்கு இறங்கிய சிவன் மருந்து இருக்கும் இடத்தை காட்டி அருள் புரிந்தார். தேவர்கள் பலா அதிபலா என்னும் 2 மூலிகைகளை எடுத்துக்கொண்டு தேவலோகம் சென்று இந்திரனின் நோயை குணப்படுத்தினர். இந்திரனுக்கு மருந்து கொடுத்தவர் என்பதால் சிவனுக்கு மருந்தீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. மருந்தீஸ்வர திருக்கோவிலில் அம்மன் திருநாமம் இருள் நீக்கிய அம்பாள். சிவன் அஸ்வினி தேவர்களிடம் மருந்து இருந்த இடத்தை காட்டிய போதிலும் அவர்களால் எது சரியான மருந்து என கண்டுபிடிக்க முடியவில்லை. குழப்பத்தில் தவித்த அவர்களின் மனநிலையை கண்டு இரக்கம் கொண்ட அம்பாள் மூலிகையின் மீது ஒளியை பரப்பி அதனை சூழ்ந்திருக்க இருளை அகற்றி அருள் புரிந்தாள். இதனால் அம்பாளை இருள் நீக்கிய அம்பாள் என்று அழைக்கின்றனர். பிரகாரத்தில் பைரவர் சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் அடுத்தடுத்து இருக்கிறது. சண்டிகேஸ்வரர்
பிரம்ம சந்திகேஸ்வரராக நான்கு முகங்களுடன் காட்சி தருகிறார். இவருக்கு திங்கக்கிழமையில் தேன் அபிஷேகங்கள் செய்து வழிபடுவது சிறப்பு. சிறிய மலையின் மீது அமையப்பெற்ற கோவில் இது. சுந்தரர் இத்தலத்து சிவனை மாலை மதியே மலைமேல் மருந்தே என பாடியுள்ளார். கோவில் கொடிமரத்தின் அருகில் சிறிய மண்குழி ஒன்று இருக்கிறது. இம்மண்ணை மருந்து என்கிறார்கள். இதனை உட்கொள்ள நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. பிரகாரத்தில் உள்ள மருந்து தீர்த்த கிணறு சற்று தூரம் நடந்து சென்று தீர்த்தம் எடுக்கும்படி கரையுடன் இருக்கிறது. மலை அடிவாரத்தில் தாளமூல விநாயகர் தனி சன்னதியில் இருக்கிறார். கலைஞர்கள் இவரிடம் வேண்டிக் கொண்டால் புகழ் பெற்று சிறக்கலாம் என்பது நம்பிக்கை. இக்கோவிலின் மூலவர் கச்சபேஸ்வரர், மருந்தீஸ்வரர், விருந்திட்ட ஈஸ்வரர். உற்சவர் அமிர்த தியாகராஜர். தாயார் அஞ்சனாட்சி அம்பாள், இருள் நீக்கிய அம்பாள், அந்தக நிவாரணி அம்மன். தலவிருச்சம் கல்லால மரம், வேர்பலா ஆள் மருந்து மலை. தீர்த்தம் கூர்ம தீர்த்தம். புராண பெயர் நடன வினோத நல்லூர், ஆதி காஞ்சி, திருக்கச்சூர், ஆலக்கோவில். கோவில் திறந்திருக்கும் நேரம் கச்சபேஸ்வரர் திருக்கோவில் காலை 8 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 28 மணி வரை திறந்திருக்கும். மருந்தீஸ்வரர் திருக்கோவில் காலை 7 மணி முதல் 9 மணி வரை திறந்திருக்கும். பௌர்ணமியில் முழு நேர பூஜைகள் உண்டு. செங்கல்பட்டில் இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இவ்வூருக்கு சிங்கப்பெருமாள் கோவில் சென்று அங்கிருந்து செல்ல வேண்டும். ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் பஸ்கள் இவ்வழியே செல்கின்றன. அருகில் உள்ள ரயில் நிலையம் செங்கல்பட்டு, அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.